வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்கள் கவனத்திற்கு. அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு, தமிழக ரேஷன் கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் சரியான அளவில் தரமாக கிடைத்து வருகிறது. இந்த நிலையில் பொதுமக்களுக்கு சீராக ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் தகவல் அளித்துள்ளார். ரேஷன் கார்டு என்பது ஒரு நபரின் மிக முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும். இது குடிமைப் பொருளுக்கான சான்றாகவும் இருக்கிறது. கூடுதலாக ரேஷன் கார்டு உணவுப் பொருட்களை வாங்கும் ஆவணமாகவும், ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் கோதுமை, அரிசி, சர்க்கரை, மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை குறைந்த விலையில் பெற முடியும். இதனால் பலரும் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்தியாவில் உள்ள அனைத்து குடும்பத்தினரும் ரேஷன் கார்டு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். மேலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் அதே மாநிலத்தில் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் அரசு அளிக்கும் பல சலுகைகளும் ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு சென்றடைகிறது. தமிழகத்தில் உள்ள நியாய விலைக் கடைகளில் சிறப்பு பொது விநியோக திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது. துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொருட்களை பெற குடும்ப அட்டைதாரர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாகவும், அந்த திட்டத்தை நீட்டிக்க வேண்டுமெனவும் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகக் கழகத்தின் ஆணையர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் அவரது கோரிக்கையை ஏற்று சிறப்பு பொது விநியோக திட்டம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டது. மேலும் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறுகின்றனர். இதன் மூலம் நாட்டில் எந்த மாநிலத்திலும் ரேஷன் கார்டை காட்டி ரேஷன் பொருட்கள் வாங்கலாம். இந்த நிலையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு சீராக ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் தெரிவிக்கிறார். மேலும் அத்தியாவசிய பொருட்களான அரிசி, பருப்பு உட்பட்ட அனைத்து பொருட்களும் போதுமான அளவு கையிருப்பு வைக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.